வயநாடு நிலச்சரிவு நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு வாரத்தை கடந்து வந்துட்டோம் நம்ம களப்பணியில் இருக்கக்கூடிய மீட்பு பணியில் ஈடுபட்ட தமிழ்நாடு தன்னார்வலர்கள் குழு சார்பாக தான் நான் பேசுகிறேன் என்னென்னா எங்களால் முடிஞ்ச ஒரு விஷயத்த அங்கே செய்ய முடிஞ்சது ஆனால் இப்போ மிகப்பெரிய ஒரு சோகத்தில் நிற்கிறோம் என்னென்னா வீடியோக்கள் அதுவும் குறிப்பாக வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்கள பேச வச்சு அவங்க முகத்தை வெளியில் காமிச்சு வீடியோ எடுக்க வச்சு அதன் மூலயமா எங்களுக்கு பணம் கொடுங்க எங்களுக்கு வந்து பொருள் கொடுங்க உதவி கொடுங்கன்னு சொல்லி வயநாடு மக்களோட பேரை சொல்லி எல்லா இடத்துலையுமே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக போக ஆரம்பிச்சு போக ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இன்றைக்கி இருபதாயிரம் முப்பதாயிரம் பேருக்கு தேவையான பொருட்கள் அங்கே வந்து மொத்தமாக குவிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூறுலேருந்து நூற்றி ஐம்பது வாகனங்கள் தினமும் வந்துகிட்டு இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் வசதி மூலியமாக அந்த மருத்துவமனையில் அனுமதிப்பட்டவங்களை இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு கூட முடியாமல் அங்கே மிகப்பெரிய அவதியில் ஈடுபட்டுருக்காங்க அதுலேயும் குறிப்பாக நிறைய பேர் வளாகர்ஸ் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சன்ஸ்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த இதுதான் வீடு இப்படி தான் உடஞ்சது இப்படி தான் இருந்ததுன்னு அவங்க அந்த இடத்துல வ்ளாக் மாதிரி சிரிச்சிக்கிட்டே பண்ணுறதை பார்க்கும்போதெல்லாம் நாங்கள் அந்த இடத்துல நான் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ண அந்த தன்னார்வலர்களாக இருக்கட்டும் நாங்களாம் கூட ஒன்றுமே இல்லைங்க ஒரு ஒரு சதவீதம் கூட இருக்க மாட்டோம் ஆர்பி ஆஃபீஷியல்ஸு கவர்மெண்ட் என்டிஆர்எஃப் இந்த மாதிரி மிகப்பெரிய எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்காக போனவங்களோட அந்த விஷயத்தை ஒரு மாதிரி கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும்னு ஒரு ஃபீலிங்காக எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களோட பாதிப்பை வந்து நம்ம சொன்னால் முடியாது ஒரு நடுராக ி ரெண்டு மணிக்கு திடீர்னு ஒரு சவுண்டு வருது அது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு திருப்பி பார்க்குறதுக்குள்ளே திடீர்னு அடுத்த செகண்டில் நிலச்சரிவு ஏற்படுது மழை தண்ணியோடு வருது தண்ணி வெள்ளமாக அடிச்சுட்டு வருது சுற்றி இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாம் எல்லா பக்கமும் பிளந்து ரெண்டு பக்கமும் அடித்து ரைட்டு லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ இடித்து மக்களை மனிதர்களை அதோடு சேர்த்து இடிச்சிட்டு கை தனியாக கால் தனியாக தூக்கிட்டு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் போய் அந்த சூச்சிப்பாறை நீர்வீழ்ச்சி கிட்ட கொண்டு வருக சேர்த்துருக்கு ஒவ்வொரு மனிதர்கள் எங்கே இருக்காங்கன்னு தேட முடியாமல் நாங்கள் ஒவ்வொரு ஊருக்குள்ளே புதஞ்சிருக்க முடியவங்கள அவங்க மேலே குச்சை வச்சு போது எங்கே அவங்களோட உடம்புல குத்திரப்போதோன்னு பார்த்து பார்த்து நாங்கள் அந்த இடத்த தோண்டி எடுத்து அவங்கள வந்து மீட்கும் படியில் எடுத்துகிட்டு வந்தோம் நிறைய குழந்தைகள்லாம் கால் இல்லாமல் கை இல்லாமல் பார்த்தோம் நிறைய ஒரு அம்மா வந்து ஒரு ஏழு மாத குழந்தை இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த குழந்தைய வந்து இறந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த அம்மா கட்டி அணைச்சி அந்த அம்மா அப்படியே இறந்துருக்கு அந்த குழந்தைய இறந்துருக்கு அதோடு அந்த உடலை தூக்கும் போது அது அப்படியே அதெல்லாம் வந்து சொல்லவே முடியல இப்போ ஒரு சூழ்நிலை ஒரு மயான பூமி மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு தேவையே இல்லாத ஒரு இடத்த நம்ம தேவையை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் தயவு செய்து கெஞ்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உதவிக்கரம் நீட்டக்கூடிய உண்மையான மனிதர்கள் பல பேர் இருக்கீங்கன்னு தெரியும் இப்போ வயநாட்டில் உதவி தேவைப்படல தயவு செய்து இனிமே பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறதோ அதற்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதோ நிகழ்ச்சிகளோ எதுவுமே தேவையில்லை கேரள சிஎம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு எதுவாக இருந்தாலும் சிஎம் ஃபண்டுக்கு கொடுங்கன்ட்டுன்னு அவங்க அவ்வளோ அழகாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அவர்களுக்கு தேவையான மூணு வேலை உணவுகள் கொடுக்குறாங்க அவங்களுக்கு தேவையான உடைகள் கொடுக்குறாங்க அவங்களை நல்லபடியாக பார்த்துக்குறாங்க இப்போ அவர்களோட செயல் ஒரு நல்ல வீடு கட்டி அவர்களை பத்திரமாக வேறு இடத்துல குடிபெயர ஆரம்பித்து அவர்களை அவங்களோட அந்த மென்டலி அவங்க பாதிக்கப்பட்டதை வந்து வெளியில் கொண்டு வந்து அவங்கள வந்து தேவையான அளவுக்கு அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அவங்களோட வாழ்க்கையை நல்வழிப்படுத்துகிறதா கேரள அரசாங்கத்தோட கடமை இப்போதைக்கு இந்த ஒரு ரிலீஃப் மெட்டீரியல் போகிறது எதுவுமே அவங்க கைக்கு போக போகிறது இல்லை அவங்க சரியாக வீட்டுக்கு போனால் தான் நடக்கும் அது போனால் தான் நடக்கும் ஆனால் இதை மட்டும் இந்த நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் பயன்படுத்தி ஒரு பெரிய ஸ்கேம் இப்போ நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு என்னென்னா ஜிபே நம்பர் போடுறது அக்கௌண்ட் டீடைல்ஸை போடுறது அப்புறம் தகவல்கள்லாம் சொல்லி இங்கே இங்கே கஷ்டம் நடக்குது கஷ்டம் நடக்குதுன்னு சொல்லி மக்களை திருப்பி உள்ளே வர வைக்கிறது உண்மையிலேயே எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை திருப்பி கிரியேட் பண்ணி மூட்ட மூட்டையாக மூட்ட மூட்டையாக முட்டை மூட்டையாக பொருட்களும் அரிசியும் பருப்பும் ரவையும் ட்ரெஸ்ஸும் தேவையில்லாத எல்லாத்தையும் கொண்டு வர்றதெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அக்கௌண்ட் நம்பர் போட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறது முதல்ல கவர்மெண்ட் ஒரு விஷயத்த பண்ணும்போது நாம ஏன் நம்மளோட பர்சனல் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்து ட்ரான்சாக்ஷன் பண்ணி ஒரு டீட்டெயில்ஸ் கேட்கணும் அது கேட்கவே ரொம்ப பெரிய தவறு முதலமைச்சரோட சம் ஃபண்டில் பணம் போட்டாலே போ அதுவே அழகாக சரியான படத்தை போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்க எல்லா வகையும் பண்ணும்போது நாம தேவையில்லாமல் அந்த விஷயத்தை பண்ணவே வேண்டாம் இதை பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணி இன்னைக்கு அவர்களோட ஒரு கஷ்டமான சூழ்நிலை மூலயமா பணம் சம்பாதிக்கிறத எங்களை மாதிரியான தன்னார்வலர்கள் நாங்கள் அலோ பண்ணவே மாட்டோம் உண்மையான சமூக பணி செய்யணும்னா சமூக பணியில் இருக்கவங்களோட பயணிச்சு பாருங்கள் நம்ம தமிழக அரசாங்கமும் அதற்காக தான் சரியான ஐஏஎஸ்எஸ் எல்லாம் அப்பாயின்ட் பண்ணி அதை வச்சு கரெக்டாக மானிட்ரிங் பண்ணி ப்ராக்ரெஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் ஒரு சில பேர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன தவறுகள் சின்ன சின்ன இந்த மாதிரி சின்ன ஸ்கேமாக ஆரம்பிச்சது இன்றைக்கி பெரிய ஸ்கேமாக போய் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய் ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே ரிலீஃப் மெட்டல் அங்கே வந்து குவிஞ்சிருக்கு இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருந்தால் சென்னைக்குள்ளேயோ தமிழகத்திலேயோ மிகப்பெரிய நிலமை வரலாம் நீங்கள் எல்லாம் பொருட்களை சேர்த்து வச்சிங்கன்னா உங்களை தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறோம் அந்த பொருளை அப்படியே வச்சிருங்க வேறு ஏதாவது நமக்கு தேவையான பணிகளுக்கு பயன்படுங்க இல்லைனா உங்கள் ஊர்லேயே பக்கத்து தெருவில் போய் பாருங்க கஷ்டப்படுற குடும்பத்தில் வீடு இல்லாமல் ரோட்டோரமாக உட்காந்துட்டு அவங்களுக்கு அந்த அஞ்சு கிலோ அரிசியை கொடுங்க அவங்க சாப்பிட்றதுக்கோ சமைக்கிறதுக்கோ கொடுத்திங்கன்னா போதும் அவங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும் இது எல்லாருக்கும் போய் சேர்றது தான் வயநாடுக்கு தேவையான மக்கள் நீங்கள் வந்து வயநாடு ஃபுல்லாக ரெண்டு லட்சம் குடும்பம் பாதிக்கப்பட்டதுன்னு நினச்சிங்கன்னா மிகப்பெரிய தவறுங்க மொத்தமே எட்நூறு எழுநூறுலேருந்து தொள்ளாயிரம் குடும்பம் தான் அதிகபட்சம் நாலாயிரம் மக்கள் தான் அந்த நாலாயிரம் மக்களில் எழுநூறுலேருந்து எட்நூறு பேர் உயிரோடவே இல்லை நானூறுலேருந்து ஐநூறு பேருக்கு மேலே மருத்துவமனையில் இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் பேர்கிட்ட மட்டும் தான் கேம்பில் இருக்காங்க அதுக்கு எதுக்குங்க நாற்பதாயிரம் பேருக்கான மெட்டீரியல் அங்கே போய் சேர்க்க வேண்டியது இருக்குது அந்த தேவை இல்லைன்னு அந்த அரசாங்கமே சொல்லும் போது நம்ம கேட்கணும் அவங்களோட சோஷியல் மீடியாலேயே போட்டிருக்காங்க உங்களோட உதவிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றி இது வரைக்கும் பண்ணலன்னா நீங்கள் எதுவும் கொண்டு வர வேண்டாம் ஆல்ரெடி எட்நூறு நான் மட்டும் வச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க திருப்பி நேற்றுக்கு கூட பார்க்குறோம் புதுசாக போஸ்ட்டு கிரியேட் பண்ணி எங்களுக்கு மெட்டீரியல் கொடுங்கன்னு பல பேர் போடுறது எங்களுக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இதற்கான தனி ப்ரோக்ராமாக பண்ணி தனி ப்ரொமோஷன் பல பேர் பண்றதெல்லாம் தயவு செய்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அவர்களோட உயிர்கள் போயிருக்கக்கூடிய நேரத்தில் கொச்சப்படுத்துகிற மாதிரி பண்ணாதீங்கன்னு தமிழ்நாடு தன்னார்வர்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோங்க நன்றி